விநாயகர் 158 மாண்புமிகு சக்கரபாணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 30,064. ஒட்டன்சத்திரம் வட்டத்தில் 152,536. அதேபோல் பழனி நகராட்சியில் 70,467. ஒட்டன்சத்திரம் வட்டத்துக்கு வர வேண்டுமென்றால் பொதுமக்களோ விவசாயிகளோ மாணவர்களோ ஒரு சான்றிதழ் பெற வேண்டுமென்றால் அந்த ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனவே பொதுமக்கள் மாணவர்கள் அதே மாட்டி விவசாயினுடைய நலன் கருதி ஒட்டன்சத்திரத்தையும் பழனியும் பிரித்து கலிந்தத்திலே புதிய வட்டாட்சியர்களும் அமைத்து கொடுத்தால் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை பிரிப்பதற்கு முன் வருவார்களா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் சில தகவல்களை சொன்னார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவர்களே, திண்டுக்கல் மாவட்டம் 1985 மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அதில் தற்போது 3 வருவாய் கோட்டங்களும் 9 வட்டங்களும் இருக்கிறது. அதுவும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் 2013 ஒருங்கிணைந்த திண்டுக்கல் வருவாய் வட்டமானது திண்டுக்கல் கிழக்கு மற்றும் திண்டுக்கல் மேற்கு என இரு வருவாய் வட்டங்களாக பிரிக்கப்பட்டது. 2014 முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த நேர்வில் 9 வட்டங்களை கொண்ட திண்டுக்கல் மாவட்டத்திலே 10வது வட்டமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் கொடுத்திருப்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய மேலான கவனத்துக்கு எடுத்து சென்று பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அதுபோக நம்முடைய அரசு விதிகள் அளவுகோள்கள்லாம் பூர்த்தியாகதாக சொன்னீர்கள், இன்னும் பூர்த்தி ஆகவில்லை. அதாவது 100,000 என்பது குறைந்தபட்சம், அதிகபட்சம் வந்து 5.5 லட்சம் வர வேண்டும், 30 வருவாய் கிராமங்கள் இருக்க வேண்டும். ஆக இருந்த போதிலும் கூட அந்த அரசு விதிகளையும் அந்த அளவுகோள்களையும் உருவாக்குகிற வகையிலே நம்முடைய கருத்துர்களை பெற்று அந்த முன்மொழிவுகளை பெற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய மேலான கவனத்துக்கு எடுத்து சென்று, ஏனால் நேற்றே மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து 72 வட்டங்களை வைத்தது 73வது வட்டமாக அவர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு மக்கள் நலன் கருதி தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அதேபோல் இன்றைக்கு மக்கள் சான்றிதழை பெறுவதற்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசிலே தான் இந்தியாவிலே இல்லாத வகையில் ஆன்லைனில் இன்றைக்கு இருந்த இடத்திலே இருந்து சான்றிதழை பெறுகிற ஒரு நிர்வாக புரட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அவை இருந்த போதிலும் கூட, ஏன்னால் இன்றைக்கு தாலுகா அலுவலகங்கள் வட்ட அலுவலகங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேவைப்படுகிறது. அதை கருத்தில் கொண்டு நிதி நிலைக்கு ஏற்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொன்னதைப் போல நிதி நிலையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய கனிவான பார்வைக்கு எடுத்து சென்று நிச்சயமாக 9 வட்டங்களை கொண்ட திண்டுக்கல் மாவட்டத்திலே 10வது வட்டமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறார்.